எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வட்டலப்பம், அதாவது வட்டலப்பம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் முந்திரி, பாதாம், எக்கு, முட்டை. வந்து நான் வந்து இப்போ வந்து 10 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம 10 முட்டைக்கு உள்ள அளவுக்கு செய்ய போறோம். அடுத்ததா சுகர், ஜீனி எடுத்திருக்கேன். இந்த கப்பு 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பு 1.5 கப்புக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததா மில்க் 1/2 லிட்டர், பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அடுத்ததா நெய் எடுத்திருக்கேன். அடுத்ததா உப்பு, சால்ட் லைட்டாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறது எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வட்டலப்பம் செய்வது எப்படின்னு இப்போ நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இருக்கிற 10 முட்டையும் உடச்சி இதில் ஊற்ற போகிறோம். உடச்சிடலாமா? பத்து முட்டை, லாஸ்ட் ஒன், 10 முட்டையும் உடைச்சாச்சு. 10 முட்டை எல்லாத்தையும் உடைச்சாச்சு. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும்னா, சுகர் எடுத்து வச்சிருந்தேன்னா ஜீனி, இதில் வந்து இப்போ வந்து 1/4 மட்டும் கொட்டிப்போம். அடுத்ததை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ 1/4 கொட்டிட்டேன், ஒரு 1/4 வச்சுப்போம், கடைசியாக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த முட்டையை அடிக்க வேண்டியதுதான். அடிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மிஷினால் இப்போ முட்டையை அடிக்க போகிறோம். மிஷின் இல்லாதவங்க மிக்சியில் அடிச்சிக்கலாம் முட்டையை. மிக்சி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் மிக்சி இருக்கும், மிக்சியால் அடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இதால் உங்களுக்கு அடிக்க போகிறேன் இந்த மிஷினால். ஓரளவு அடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சோன்னு ஒரு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இனிப்பு கொஞ்சம் 10 சுகர் இருந்துச்சுல, அந்த சுகரை ஃபுல்லுத்தையும் கொட்டிடும். ஃபுல்லுத்தையும் கொட்டியாச்சு, இனிப்பு கொஞ்சம் தூக்கலை, திரும்பி ஒரு அடி அடிச்சிடும் வண்டியில். ஓகே, இப்போ நமக்கு முட்டை எல்லாம் அடித்தாச்சு. முட்டையே தெரியல பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மில்க் மாதிரி ஆகிடுச்சு. அடுத்ததான் என்ன செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். எல்லாம் அரைச்சாச்சு ஓரளவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு சும்மா இனிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்காக கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இவ்வளோ பெருசுக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். இதை அப்படியே தூக்கலாக இருக்கும். இதை நம்ம ஒரு பூனாலேயே ஒரு ஆப்பையால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இவ்வளோ தண்ணியே அழகாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் அரைக்கணும். இப்போ பாதாமை மிக்சியில் போட்டு பாதாமியும் முந்திரியும் போட்டுடுறோம் ஃபுல்லாக எல்லாத்தையும். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட வேண்டியதான். மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு ஓட விடுவோம். மிக்சியில் போட்டாச்சு. இப்போ கொஞ்சோன்னு டைட்டாக இருக்குது,
கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ திரும்பி ஒரு ரவுண்டு மிக்சியில் போட்டு அரைப்போம். இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு பாதாமியும் முந்திரியும். எப்படி அரைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். வாவ், நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, இப் அரைஞ்சாச்சு. அடுத்ததான் என்ன செய்யணும் பார்ப்போம். பாதாமு முந்திரியெல்லாம் இதில் கொட்டிட வேண்டியதான். எல்லா பாதாமியும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்ததை முட்டை அடித்து வச்சதோட கொட்டியாச்சு. பாதாம் முந்திரிலாம் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறேன். இப்போ நம்ம முந்திரி, பாதாம், முட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியதான். எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகி ஏறும். அடுத்ததாக நம்ம பால், இந்த ஒரு டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜீனி அளவு காட்டினேன்னா அதில் ஒரு டம்ளர் மில்க் இதில் ஊற்றுறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆக்குறோம். எல்லாம் இப்போ ஓரளவு பாதாம், முந்திரி, முட்டை, மில்க்கு, சுகரு எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒன்றா கலந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நெய் ஊற்ற வேண்டியதுதான். நெய் எப்படி எவ்வளோ ஊற்றுன்னு உங்களுக்கு அர்த்தம். இப்போ எல்லாம் ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. நெய் மட்டும் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிப்போம். ஒன்று, ரெண்டு, மூணு ஸ்பூனு நெய் ஊற்றியாச்சு. நெய்யை ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிடும். இல்லை பார்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். தளம்போம், ஏன்னா நம்ம பாத்திரம் சின்னதாக, எந்த அளவுக்கு பாத்திரம் கரெக்டாக வச்சுக்கணும், நீங்கள் செய்கிற அளவுக்கு பாத்திரம் கரெக்டாக வச்சுக்கணும். நெய் ஊற்றுறோன்னா வாசனை அள்ளுது. இப்போ குக்கர் சட்டியில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வந்து ஒரு காவாசி தண்ணி வச்சுருக்கேன் குக்கரில். அதில் இந்த ரிங்கு இருக்குல்ல, இந்த ரிங்கு கீழே வச்சிட வேண்டியதுதான். ரிங்குக்கு மேலே தண்ணி இருக்கக்கூடாது. இந்த வரும்பு தெரியுது பாருங்கள், கொஞ்சம் ஜூமிங்கில் காட்டுறேன். இந்த தெரியுது பாருங்கள், அந்த வரும்புக்கு கீழே தான் இருக்குன்னு. இப்போ நம்ம தண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தோம், எல்லாத்தையும் அடித்து பேஸ்ட் பண்ணி அந்த ரிங்குக்குள்ள வச்சாச்சு. ரிங்குக்குள்ளே வச்சுட்டு இந்த மூடியால் இதை ஃபஸ்ட்டு மூடின்னு மூடிட்டு குக்கரையும் மூடிட வேண்டியது. குக்கரை மூடிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட வேண்டியதுதான். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆறு சவுண்டு வர அளவுக்கு குக்கரை விட்டுற வேண்டியதுதான். இப்போதைக்கு ஒரு ஆறு சவுண்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஆறு விசில் அடிச்சிருச்சு. ஆறு விசில் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம், ஹாஃப் அன் ஹவர் அதை விட்டாச்சு. இதில் இந்த விசில்லேருந்து சவுண்டு வரும், ஆவி இருக்கும், ஆவி பறக்கிறதுனால ஹாஃப் அன் ஹவர் கழித்து இப்போ நாங்கள் திறக்க போகிறோம். வட்டலப்போம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்ப்போம். இதுலேருந்து எடுப்போம், எடுத்து இந்த சைடில் வைக்கிறோம். ஓபன் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. வாவ், வட்டலப்பம் ரெடி ஆகிவிட்டது. இப்போ முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. வாவ், சூப்பரா இருக்கு, டேஸ்ட் அள்ளுது. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நம்ம நியூஸ் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வேறு லெவலில் கொண்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.